எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை காலை நேர உணவும் நைட்லேயும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காலையில் தோசை சப்பாத்தி செஞ்சுருவோம், அதுக்கு என்ன தொட்டுக்க பண்ணுறதுன்னு யோசிக்கிற டைமில் இதை செய்து முடிச்சிடலாம். நைட்டில் நம்ம சப்பாத்தி பண்ணோம்னா இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு ஜீரகம், 10-15 பற்கள் பூண்டை சின்னதாக கட் பண்ணி இது போல் போட்டுக்கலாம். 2 கொத்தளவு கருகப்பில்லை, அது கூடவே 1/3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா 2 பெரிய தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி நம்ம தயிர் சாதம் செஞ்சோம்னா கூட தயிர் சாதத்துக்கு இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது போலையில் நம்ம செய்து கொடுக்கும்போது நமக்கு வேலைகள் கொஞ்சம் மிச்சமாகும். வேலைகள் அதிகமாக இருக்கிற டைமில் இது போல் நம்ம செய்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட நீங்கள் கத்திரிக்காய் போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மல்லி மசாலா எங்கள் வீட்டிலேயே நாங்கள் அரைச்சது. இந்த மல்லி மசாலாவோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் போய் நீங்கள் இந்த மல்லி மசாலாவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புலேருந்து மீன் குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குங்க. நீங்களும் இது போல் நீங்கள் அரைச்சி இது மாதிரியான ரெசிபீஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்லி மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. உங்கள் தேவைக்கு நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிரேவி தேவைப்படலை. ஸோ இதோட தண்ணி அளவே எனக்கு சரியான அளவாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா மசிச்சு விடுங்க. இது போல் இப்படி மசிச்சு விடும்போது கொஞ்சம் கிரேவி வரும். ஸோ இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. ஒரு சாதத்துக்கும் நம்ம சுட சுட சாதம் படித்து அது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நீங்கள் கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, குடைமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் கூட நம்ம இது போல் செய்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட 1 குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும். சுட சுட சாதத்தை வடித்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் வச்சாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ரெடி ஆயிருச்சுங்க. இது போல் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சல்கர்ஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய்.